ஸோ வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் சாப்டரில் நம்ம ப்ராப்பர்டீஸ் ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை எலமெண்ட்கள் தனிமங்கள் இது வந்து ஒரு இன்னார்கானிக்ஸ்ல வரக்கூடிய ஒரு சாப்டர் இதில் இடைநிலை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ் ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸை ட்ரான்ஷிஷன் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் எங்கே இருக்குது பிரியா டேபிளில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் டேபிள் ப்ரடிக்டேபிள் டேபிளில் இந்த பக்கம் எஸ் பிளாக் இந்த பக்கம் பி பிளாக் நடுவில் டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும் டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா இவங்க தான் ஏன் இதை டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்டர் மோஸ்ட் ஃபில்லிங் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது இப்போ ஸ்கேண்டியம் அதில் அட்டாமிக் நம்பர் இருபத்தொன்று அதில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது அது எங்கே விழுகுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஒன் ஸோ எனக்கு இந்த கடைசியாக ஃபில்லாகும் போது அது டி பிளாக்ல ஃபில் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே டி பிளாக் கேட்டகிரியில் வந்துடும் ஸோ இதை வச்சு தான் ப்ரீட்டபில் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது மாதிரி பாருங்க இங்கே இருக்க டி பிளாக் எலமெண்ட்ஸ் அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கடைசியாக இருக்க டி ஃபுல்லாக ஃபில்லாக ஆரம்பிச்சிட்ருக்கோம் ஸோ அதனால டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இது எதற்கு இடையே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் பி பிளாக் இடையே இருக்கனால இதை வந்து ட்ரான்ஸ்லேடாமல் சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் இஸ் ஹைலி பேசிக் கேரக்டர் அதில் அதிக காரத்தன்மை இருக்குது பி பிளாக் பார்த்தீங்கன்னா அது ஹைலி அசிடிக் அதில் அதிக அசிடிக் தன்மை இருக்குது அமிலத்தன்மை இருக்குது ஸோ அந்த கான்செப்டில் இது நடுவில் வரும்போது இங்கே இருந்த பேசிக் கேரக்டர் அப்படியே எனக்கு அசடி கேரக்டராக மாறுது அதே மாதிரி எனக்கு இங்கே இருக்கிறது ஹைலி மெட்டாலிக் கேரக்டர் அந்த பக்கம் இருக்கவங்க நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்போ மெட்டாலிக் கேரக்டர் அப்படியே மாறி கொஞ்சமாக அப்படியே நான் கரெக்டாக மாறுது ஸோ இது மாறும்போது அந்த பெர்சென்டேஜ் குறைஞ்சி ஏறும்போது எனக்கு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி பிளாக் எலமென்ஸ் நடக்கிறதுனால இங்கே இருக்க ஒரு ஆள் அங்கே அப்படியே மாறும்போது அந்த டிரான்சிஷனால் அதை ட்ரான்ஸிஷன் அலெமெண்ட்ஸ் சொல்கிறாங்க இதற்கு இடையே எஃப்ளாக் எலமென்ஸ் வரும் இந்த இடத்துல லேந்தனை மேண்டினைஸ்க்கு அடுத்து ஸோ இந்த எஃப்ளாக் எலெமென்ட்ஸை வந்து நம்ம இன்னர் ட்ரான்ஸிஷன் அலெமென்ஸ் சொல்கிறோம் இந்த டி பிளாக் எலமென்ட்ஸ் இஸ் அதர்வைஸ் நோனஸ்

டாமிக் நம்பர் இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் ஸ்கேண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் டி ஃபோர் டி பார்த்திங்கன்னா எட்டரியத்துலேருந்து கேட்மியம் வரைக்கும் ஃபைவ் டி பார்த்திங்கன்னா லேந்தனம்லேருந்து லாந்தனம் மற்றும் ஹாஃப்யத்துலேருந்து மெர்கூரி வரைக்கும் சிக்ஸ் டி பார்த்திங்கன்னா ஆக்டினைஸ்லேருந்து ருதர்ஃபோடே மற்றும் அதுலேருந்து எனக்கு கொபன்சியம் வரைக்கும் சிஎன் வரைக்கும் இருக்குது ஸோ இதுதான் அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஸோ இந்த டி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸில் நம்ம எல்லாத்தையும் நல்லா படிக்கணும் அதில் ஃபஸ்ட்டு த்ரீ டி எலமெண்ட்ஸை நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக படிக்கணும் த்ரீ டி சீரீஸ் த்ரீ டி எலமெண்ட்ஸ் ஸோ த்ரீ டி எலமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியம் டைட்டானியம் வெனேடியம் குரோமியம் மேக்னீஸ் அயன் கொபால்ட் நிக்கல் காப்பா ஜிங்க் ஸோ இவங்க தான் அந்த த்ரீ டி எலமெண்ட்ஸ் இந்த த்ரீ டி எலமெண்ட்ஸை நமக்கு இந்த சாப்டர் ஃபுல்லாக நிறையா படிப்போம் இந்த த்ரீ டி எலமெண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த த்ரீ டி எலமெண்ட்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக நான் வச்சுக்கிறதுக்கு தேர் ஆர் சம் ஷார்ட் டெக்னிக்ஸ் அதை நம்ம எப்படி நான் வச்சுக்க போகிறதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியுமோனிக் டிவைஸ் இருக்குது அந்த நியோனிக் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியும் ஸ்கூட்டியும் வேன் வீஃர் வேன் ஸ்கூட்டியும் வேனும் குரோம்பேட் குரோம்பேட் சென்னைக்கா குரோம்பேட்டில் ஸ்கூட்டியும் வேனும் குரோம்பேட்டில் மோதிக்கிச்சான் ஸ்கூட்டியும் வேணும் குரோம்பேட்டில் மோதிக்குச்சான் ஃபெலினாவும் கோபாலும் ஃபெலினாவும் கோபாலும் நின்று காப்பாற்றிட்டு ஜுவயங்கன்னு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளால இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிமோனிக் டிவைசா எப்படி நான் வச்சுக்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இதுதான் ஸ்கூட்டியும் வேனும் குரோம்பேண்டில் மோதிக்கிச்சான் ஃபெலினாவும் கோபாலும் நின்று காப்பாற்றி ஸ்வைங்கன்னு போயிட்டாங்க ஸோ இது மாதிரி நம்ம அந்த பத்து லெவன்ஸை ஒரு சீக்வன்ஸாக வச்சு நான் வச்சுக்கலாம் ஸோ மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக பசங்களுக்கு எது குழப்பம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னா சன் டிவி எஸ் யுஎன் நம்ம யூஎன் விட்டலாம் எஸ் டிவி சன் டிவி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் குழப்புதோ அங்கே இந்த மாதிரி டெக்னிக்ஸை வச்சு நம்ம நான் வச்சுக்கணும் ஸோ இந்த எலமென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இருபத்தொன்னுலேருந்து முப்பத்து முப்பது வரைக்கும் ஸோ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஸோ இந்த எலமென்ஸுக்கு நமக்கு இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கன்வெக்ஷன் தெரியாகணும் தெரிஞ்சாகணும் ஸோ த்ரீ டி எலமென்ஸுக்கு ஜெனரல் அன்வென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஏ பிளாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என் மைனஸ் ஒன் டி என் எஸ் டூ ஸோ என் மைனஸ் ஒன் டி என்எஸ் டூ அப்படின்னா இங்கே எலக்ட்ரானிக் கன்விக்சன் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கடத்தினு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஒன் எலமன் இது ஒரு ஃபோரஸ்ட் டூ த்ரீ டி ஒன் எலமெண்ட் ஸோ ஆர்கானிக் பதினெட்டுக்கு அடுத்து எனக்கு அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகேஷன் எலக்ட்ரானிக் அமைப்பு ஃபோரஸ்ட் டூ த்ரீ டி ஒன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோர் எஸ் டூ த்ரீ டி டூ இங்கே ஃபோரஸ்ட் டூ த்ரீ டி த்ரீ குரோமியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஃபோர் எதிர்பார்ப்போம் ஆனால் இங்கே அப்படியே மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு பாக்ஸ் ஃபுல்லாகும்போது ஃபு த்ரீ டீல ஃபைவ் லெக்ட்ரான்ஸ் ஃபோர் லெட்ரான்ஸ் இருக்குது இன்னொரு லெக்ட்ரான்னு சேர்ந்துச்சுன்னா அது ஃபைவ் லெட்டரானாக மாறும் ஸோ அங்கே எனக்கு என்ன மாறும்னா அங்கே ஃபோர் எஸ் ஒன் த்ரீ டி ஃபைவ் ஐ மெ ரெட் கலர் இதுக்கேன் ரொம்ப இம்பார்ட்டன் ஃபோர் எஸ் ஒன் த்ரீ டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு மேக்னிஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஃபைவ் அயன் பார்த்தீங்கன்னா ஃபோர் எஸ் டூ 3D6, டி சிக்ஸ் கோபால்ட் பார்த்திங்கன்னா 4s2 டூ த்ரீ டி செவன் மிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபோரஸ்ட் ஃபோரஸ்ட் டூ த்ரீ டி காப்பர் பார்த்தீங்கன்னா 4s2 டூ த்ரீ டி அங்கே ஃபோரஸ்ட் டூ இங்கே இங்கே த்ரீ அப்படி நம்ம எதிர்பார்ப்போம் 4s2 டூ த்ரீ ஸோ காப்பருக்கும் அதே மாதிரி மாறி இருக்கும் அப்போ என்ன வரும்னா ஃபோர் எஸ் டூ ஃபோர் எஸ் ஒன் த்ரீ டி டென் அகெயின் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் எழுதியிருக்கேன் ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண கான்ஃபிகரேஷன் வேறுபட்ட கான்ஃபிகரேஷன் ஸோ ஜிங்குக்கு மறுபடியும் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி டென்